ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எஃப்டிஎஃப். இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, பல நாளாக வந்து பல படங்கள் வந்து ரிலீஸுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்றது வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிம்பு அவர்கள் நடிக்கிற மாநாடு படத்தோடைய சிங்கிள் வந்து ரிலீஸ் டேட்டை நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்கள் அவருடைய ட்விட்டர் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா 21, அதாவது தளபதி பர்த்டேக்கு முதல் நாள். அதை வந்து தளபதி பர்த்டே அன்றைக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது வந்து எங்களுடைய கருத்து. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த சிங்கிள் வந்து ரம்ஜான் அன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. அது வந்து வெங்கட் பிரபு அவர்களுடைய அம்மா மரணம், அப்புறம் கொரோனா அதிகமாக பரவல், இந்த காரணங்களுக்காக தான் அதை ரிலீஸ் பண்ணாமல் வெயிட்டிங்லேயே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 21 அன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறதா அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க. இந்த காப்பிரைட்ஸ் வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவன் ரெக்கார்ட்ஸ், அதாவது நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய கம்பெனியை தான் வாங்கியிருக்கு. நிறைய சினி பிரமுகர்கள் வந்து இதில் நடிச்சிருக்காங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க குக்வித் கோமாளி புகழ் அவர்களும் இந்த படத்துல வந்து ஒரு ரோல் பண்ணிருக்காங்க. அதனால இந்த படம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து ரிலீஸ் ஆன உடனே பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இந்த சாங்கோட சிங்கிள் ரிலீஸ் ஆகட்டும், அதை வந்து நம்ம எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நம்ம ரிவ்யூவில் சொல்லிடலாம். அடுத்த நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, பல நாளாகவே சிவகார்த்திகேயன் அவர்களுடைய படம் வந்து ரிலீஸ் ஆகுறது மிகப்பெரிய சர்ச்சையாவே இருக்குது. அது ஏன்னு பாத்தீங்கன்னா, ஓடிடியில் ரிலீஸ் பண்ணும் அப்படின்ட்டு ப்ரொடக்ஷன் டீம் சொல்றாங்க. இவரு தியேட்டர்ல தான் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்ட்டு இவர் சொன்னாரு. அதனால ஒரு சில வாக்குவாதங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்தது. இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு. அது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, தியேட்டர்ல தான் டாக்டர் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. சன் பிக்சர்ஸ் அவங்களுக்கு 5 படம் வந்து சிவகார்த்திகேயன் கமிட் பண்ணியிருக்காரு. அந்த 5 படத்துக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 85 கோடி ரூபாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வெற்றி படங்கள் நிறைய கொடுத்துருக்காரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஒன்று உருவாக்குனாரு. அதனால ஒரு சில லாஸ்கள்லாம் அவருக்கு வந்து நடந்தது. அந்த லாஸ் எல்லாம் வந்து இவர் வந்து இதில் கிளியர் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதே மாதிரி நீங்க நிறைய நியூஸ் கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஃப்டிஎஃப்எஸ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.